ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் குறிஞ்சிப்பாட்டில் வரக்கூடிய 99 பூக்களில் முதல் 20 பூக்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் 21 முதல் 40 முடிய உள்ள பூக்களை பற்றி பார்க்கலாம். 21 பைனி. பைன்னா அரக்கு. இந்த பைன் மரத்தை தான் இங்க பைனின்னு கொடுத்துருக்காங்க. கப்பல் படகு இதுல உள்ள ஓட்டை எல்லாம் அடைக்கிறதுக்காக இதுல உள்ள அரக்கை தான் பயன்படுத்துறாங்க. இதோட பிளாஸ் எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கும். 22 வாணிப்பூ. இது வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல சிறுவாணி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்கு, அதுக்கு பக்கத்துல அதிகமா நின்றுக்கு முன்னாடி, அதனாலதான் இந்த ஆத்துக்கு சிறுவாணி ஆறுன்னு பெயர் வந்திருக்கு. இதோட பூக்கள் எல்லாம் பிங்க் கலர்ல இருக்கும். 23 குரவம்பு. குரவம்பு வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், கொத்து கொத்தா பூக்கும். இதோட மனம் ரொம்ப அழகா இருக்கும், அதனால இதுக்கு பாவை அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு. இதோட கிளைகள் எல்லாம் நல்ல பெரிய பெரிய கிளைகளா இருக்கும். குயில்கள் எல்லாம் வந்து இந்த பூவை சாப்பிட்டுட்டு போகும். இதுல நிறைய மகரந்த பொடிகள் இருக்கு. 24 பசும்பிடி. இந்த பூக்களை வந்து சாப்பிடலாம். இதோட மனமும் ரொம்ப அழகா இருக்கும். மலைப்புலி, பச்சிலை அப்படி இதுக்கு நிறைய பெயர் இருக்கு. இதுல நிறைய காயும் காய்க்குது, கொத்து கொத்தா காய்க்குது. 25 வகுளம். இதுக்கு நிறைய பெயர் இருக்கு. மகிழம், இளஞ்சி, மகிழ் அப்படி நிறைய பெயர் இருக்கு. ஸ்பானிஷ் செரி, மெட்லர், புல்லட் வுட் இப்படி இந்த மாதிரி ஆங்கிலத்துல இப்படி சொல்றாங்க. இதோட மரக்கட்டை வந்து நிறைய விலை போகக்கூடியது. இதோட பழங்கள் எல்லாமே சாப்பிடலாம். இதோட பட்டை பூ எல்லாமே மருத்துவத்துக்கு ரொம்ப பயனா இருக்கு. தாய்லாந்துல எலான்னு ஒரு மாகாணம் இருக்கு, அந்த மாகாணத்தோட மாகாண மலர் வந்து இந்த வகுளம் தான். இதுல உள்ள பூ வந்து நல்ல மனமா இருக்கிறதுனால இதை தலையிலையும் வைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. 26 காயா. இந்த மரம் காய்க்காது, அதனால இதுக்கு காயான்னு பேரு. இலங்கையில காயா பேரு. கத்தி கைப்பிடி செய்யறதுக்கும் கோடாரியோட கைப்பிடி செய்யறதுக்கும் பயன்படுத்துறாங்க. இந்த பூ வந்து பாக்குறதுக்கு நீல நிறத்துல இருக்கும், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. மயில் கூட்டம் மாதிரியே பூத்து கிடக்கும். இது நல்ல மனம் வீசக்கூடியது, அதனால இதை வந்து தலையில வைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. முல்லை நிலத்துலதான் இது பூக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி பூக்களா பூத்து கிடக்கும். 27 ஆவாரை. ஆவிரைன்னு கொடுத்திருக்காங்க. ஆவாரை பூ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரோட் சைட்ல எல்லாம் எல்லோ கலர்ல பூத்து கிடக்கும். சர்க்கரை நோய்க்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, முகப்பூச்சிகளுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த பூ தான் ஆவாரம் பூ. 28 வேரல். வேரல்னா சிறுவகையான மூங்கில் தான். இந்த வேரலை வந்து பலா மரங்களுக்கு அடியில வேலியா போட்டு பயன்படுத்தி இருக்காங்க. பாசி படைந்த வழுக்கு பாறையில ஏறதுக்கு ஊன்றுகோலா பயன்படுத்தி இருக்காங்க. 29 சூரல். இந்த சூரல் வந்து காட்டு புதர் செடி தான். இதுல நிறைய முள் இருக்கும். இதோட பூக்கள் எல்லாம் ரொம்ப டைனி பிளாஸா தான் இருக்கும். ஆற்றங்கரை ஓரத்துல இது அதிகமா பாக்கலாம். ஈங்கை முள்ளும் இந்த சூரல் முள்ளும் நல்ல பின்னி பணஞ்சு காடு சைட்ல எல்லாம் கிடக்கும். 30 சிறு பூளை. இதுக்கு நிறைய பேர் இருக்கு. பூளை, தேங்காய் பூ, கீரை, சிறு பீளை, பூலாப்பூ, பொங்கப்பூ, சிறுகண் பீளை, பீளை சாரி, கற்பேதி, பாஷான பேதி, கண் பீளை இப்படி நிறைய பேர் இருக்கு. பொங்கல் டைம்ல இத வந்து வீட்டுல வந்து தோரணமா கெட்டி போட்டிருப்பாங்க. இதோட இலைகள் எல்லாம் ரசம் தயாரிக்க பயன்படுத்துவாங்க. இதுல வந்து குட்டி குட்டி குட்டியா ஒயிட் கலர் பூ மாதிரி இருக்கும். நிறைய இடங்கள்ல தோரணம் கட்டுறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. 31 குறுநருங்கண்ணி. குறுநருங்கண்ணி குன்றிமணி வித்து இருக்கு இல்லையா, அதுதான். ரெட் வித் பிளாக் கலர்ல இருக்கும், பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கும். இதோட பிளாஸ் எல்லாம் பர்பிள் கலர்ல இருக்கும். 32 குறுகிளை. குறுகுன்னு ஒரு பெயரும் இதுக்கு இருக்கு. இங்கிலீஷ்ல ஒயிட் ஃபிக். இதுவுமே அத்திமர இனத்தை சார்ந்ததுதான். குறுகு நாரை எப்படி வெண்ணிறத்துல இருக்குமோ அதே மாதிரியே இந்த பூக்கள் வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். மழை பெய்யும் போதுதான் இடி முழக்கம் வரும் இல்லையா, அப்போதான் இது வந்து தளிர்க்கும். 33 மருதம் பூ. மருதம் பூ இந்த பெயரை பார்க்கும் போதே தெரியுது மருத நிலத்துல வளரக்கூடியது. ஆற்றோரங்கள்ல இது அதிகமா இருக்கும். வயலோரங்கள்ல நல்லா செழித்து வளரும். கருமருது, வெண்மருது, பிள்ளை மருது இப்படி நிறைய வகை இருக்கு. பிள்ளை மருது வந்து வீட்டு ஜன்னல், வீட்டு நில இதெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்க. இதோட இலைகள் எல்லாம் இதய வடிவத்துல இருக்கும். பூக்கள் எல்லாம் வெளிர் வெள்ளை கலர்ல இருக்கும். காயெல்லாம் நல்லா பெருசா இருக்கும். குட்டியா ரெண்டு சிறகு இருந்த மாதிரி இருக்கும் இதோட காய்கள். 34 கோங்கம். கோங்கம் அந்த பூவை வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா கோங்கு மலர்னு சொல்றோம். இதுக்கு இன்னும் நிறைய பெயர் இருக்கு. நெல்லி, அமலகம் அப்படி நிறைய பேர் இருக்கு. இதோட பிளாஸ் எல்லாம் எல்லோ கலர்ல இருக்கும். வீட்டு பொருள்கள் செய்யறதுக்கும் இதை பயன்படுத்துறாங்க. 35 போங்கம் பூ. போங்கம் இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மஞ்சாடி முத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த போங்கம். ரோட் சைட்ல நிறைய பாக்கலாம். பார்க் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இதை விட்டுருப்பாங்க, ஏன்னா நல்ல நிழல் தரும். அதே மாதிரி இது வந்து குன்றிமணி வித்து பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு வகைதான் இந்த மஞ்சாடி முத்து. குன்றிமணி வித்து வந்து ரெட் வித் பிளாக் கலர்ல இருக்கும். இந்த மஞ்சாடி முத்து வந்து ஃபுல் ரெட் கலர்ல இருக்கும். இதுக்கு வேற பேரு
மஞ்சாடி, ஆணை குன்றிமணி, திலகம், பெருங்குன்றி இப்படி நிறைய பேர் இருக்கு. 36 திலகம் பூ, ரங்கூன் மல்லிகை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதோட பூக்கள் எல்லாம் ரெட், எல்லோ, பிங்க் இப்படி நிறைய கலர்ஸ்ல இருக்கு. இதோட சீட்ஸ் மஞ்சாடி முத்து மாதிரியே தான் இருக்கும். 37 பாதிரி பூ, பாதிரி பூ எல்லோ கலர்ல இருக்கும். இதோட பூ, காய், விதை, வேர் எல்லாமே மருத்துவ பயன் உள்ளது. இதுக்கு நிறைய பேர் இருக்கு. அம்பு, அம்புவாகினி, பாடலம், புன்காளி அப்படி நிறைய பேர் இருக்கு. முன்னாடி காலத்துல பன்னன் வாழ்ந்த சிறு குடியில இது நிறைய மரம் நிக்கும். இதுல வந்து அதிரல் கொடி வந்து நிறைய படந்து கிடக்கும். இதோட இலைகள் எல்லாம் உதிர்ந்ததுக்கு அப்புறமா இது நிறைய பூ பூத்து கிடக்கும். 38 செருந்தி பூ, செருந்தி பூ எல்லோ கலர்ல இருக்கும். பொய்கையில நிறைய நிக்கும். அதே மாதிரி நெய்தல்லையும் பாக்கலாம். இத வந்து நெட்டுக்கோரை, வாட்கோரை இப்படி பல பெயர்ல சொல்லுவாங்க. இந்த செருந்திய யானைகள் வந்து சாப்பிட்டுட்டு போகும். பொய்கையில புதர் மாதிரி வளர்ந்து கிடக்கும். வயல்ல கோரை புல் மாதிரியே வளர்ந்து கிடக்கும். இதோட மொட்டுகள் எல்லாம் நல்ல நெருக்கமா இருக்கும். 39 அதிரல் பூ, இந்த அதிரல் வந்து ஒரு வகையான கொடி வகை தான். ஆற்று மணல்ல படர்ந்து கிடக்கும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வேற பூக்கள் கூட மிக்ஸ் பண்ணி இத கோர்த்து யூஸ் பண்றாங்க. இத வந்து பூஜைக்கு, திருமண சடங்கு இத மாதிரி எல்லாத்துக்கும் இந்த பூ யூஸ் பண்றாங்க. மணிப்பூர்ல இது ரொம்ப ஃபேமஸான பூ. நைட்டு அல்லது வைகரை டைம்ல தான் இது வந்து பூக்கும். வேனில் காலத்துலதான் பூக்கும். இந்த அதிரல் பூவை குவளை பூ இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து கட்டி பயன்படுத்துறாங்க. 40 சண்பகப்பூ, இந்த சண்பகப்பூ வந்து நல்ல நறுமணம் தரக்கூடியது. இதோட பூக்கள் மஞ்சள் கலர் இல்லைன்னா வெண்ணிற பூக்களா இருக்கும். வீடுகள்ல, ஆலயங்கள் எல்லாம் வழிபாடு செய்யறதுக்கும் இந்த பூவை பயன்படுத்துறோம். குறிஞ்சிப்பாட்டில் வரக்கூடிய 99 வகையான மலர்களில் 21 முதல் 40 முடிய உள்ள மலர்களை பார்த்தோம். மீதமுள்ள மலர்களை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.